இது ஒரு அதிசய மரம் என்றே கூட நாம் கூறலாம். அதிசய மரம் என்று நாம் எப்படி கூறிவிட முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது ஆலமரம் என்று தனியாக இருக்கும், அல்லது ஆலமரமோ அரச மரமோ என்று சேர்ந்து இருக்கும், அதாவது அருகாமையில் இருக்கும் மிகப்பெரிய மரமாகவே இருக்கும். ஆலமரத்தில் பனமரமா, பனமரத்தில் ஆலமரமா என்ற வார்த்தைக்கு ஏற்ப தான் இந்த காட்சிகள் நாம் பார்க்க முடிகிறது நம்மால். நாம் கேளம்பாக்கத்தில் அருகே உள்ள கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கேளம்பாக்கத்தில் சுசீலரி பள்ளி, அதாவது சிவசங்கர பாபாவின் அந்த பள்ளியை தேடி நாம் வந்தோம். அந்த கல நிலவரத்தை ஆய்வு செய்யும் போது நாம் கண்ட காட்சிகள் தான் இது. நல்ல நாம் நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது பனமரம் அது உச்சியில் இருக்கக்கூடிய இலைகளை பார்த்தால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும், உற்று பார்த்தால். அதற்காக தான் இந்த படக்காட்சிகளை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு பார்க்க முடிகிறது. படக்காட்சிகளை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து பனமரத்தில் ஆலமரமா, ஆலமரத்தில் பனமரமா அப்படின்ற ஒரு காட்சிகள் தான். மிக அதிசய மரமாக கூட இருக்கலாம், யாருக்கும் தெரியாத ஒரு மரமாக கூட இது இருந்திருக்கலாம். ஆகவே இந்த மரம் எங்கே இருக்குது என்று சொன்னால், சிவசங்கர பாபாவின் பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய, வளாகத்திற்கு பக்கத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய இந்த மரம்தான் இந்த ஆலமரம். ஆலமரத்தினுடைய வேர்களும் பனமரத்தினுடைய இலைகளையும் நாம் பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு காட்டு பகுதியைப் போல இருக்கிறது. அதாவது பனமரம், பனமரத்தை எப்படி நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? ஆலமரத்தில் பனமரமா, பனமரத்தில் பனமரத்தில் ஆலமரமா? பன இலைகள் நான் கை வைத்து காட்டுகிறேன் இருப்பதை நம் கண்கள். இந்த இலைகள் பனம், பன இலைக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது பனமரத்திற்கு சம்பந்தப்பட்ட இலை இது. பனமரத்திற்கு சம்பந்தப்பட்ட இலை. அடுத்தபடியாக அதன் உச்சியில் நாம் பார்க்கும் பொழுது பன இலைகள் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நான் இங்கே நேரில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஆலமரம், ஆலமரத்தில் இருக்கக்கூடிய வேர்கள், அந்த வேர்களை தான் நான் தற்போது என் கையில் பிடிச்சி பார்த்துட்ருக்குறேன். ஆகவே மிக அதிசய மரம் என்றும் சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகிறேன், ஆலமரத்தில் பனமரமா அல்லது பனமரத்தில் ஆலமரமா, இடத்தை பார்க்கும்போது மிக அதிகமான மரங்களை கொண்ட இயற்கை எழில் மிஞ்சிய காட்சிகள் என்று நாம் இதை வகைப்படுத்தலாம்.